வணக்கம். அரிசி கோதுமைக்கு அடுத்தபடியாக ஒயிட் சுகரைத்தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். ஒயிட் சுகரில் இனிப்பு சுவை மட்டுமே உள்ளது, அவற்றில் வேற எந்த ஒரு நல்ல ஊட்டச்சத்தும் கிடையாது. மேலும் நம் உடலுக்கு பல வகையான நோய்களையும் உருவாக்குகிறது. ஒயிட் சுகர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்றால், கரும்பிலிருந்து பிழிந்த சாற்றில் லிட்டருக்கு 200 மில்லி பாஸ்போரிக் ஆசிட் கலந்து சூடுபடுத்தப்படுகிறது. பின்னர் அதில் லிட்டருக்கு 0.2% சுண்ணாம்பு கலந்து அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு செலுத்துவார்கள். சுமார் 102 சென்டிகிரேட்டில் நன்றாக கொதிக்க செய்து அதில் இருக்கும் மற்ற சத்துக்களை எல்லாம் இழக்க செய்து விடுவார்கள். நன்றாக கொதித்தவுடன் அதில் பாலி எலக்ட்ரோலைட் கலந்து சக்கையை தனியாக பிரித்தெடுத்து விடுவார்கள். அதன் பிறகு அதே சூடுகலனில் காஸ்டிக் சோடா சேர்த்து அடர்த்தியான ஜூஸ் எடுக்கப்படும். மீண்டும் அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு, சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட் ஆகிய ரசாயனங்களை சேர்த்து தயாரிக்கப்படும் பளபளக்கும் ஒயிட் சுகர் தான் நாம் தினமும் பயன்படுத்துகிறோம். இந்த அவசர யுகத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நம் வீட்டிற்குள் நுழைந்த ஒயிட் சுகரால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த சத்துக்களும் இன்றி ரசாயனங்கள் மட்டுமேயான ஒயிட் சுகர் நம் உடலுக்குள் சென்றதும் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரியும். குளுக்கோஸ் எளிதில் ஜீரணமாகும், ஆனால் ஃப்ரக்டோஸ் ஈரலால் மட்டுமே ஜீரணிக்க முடியும். ஈரலுக்கு அதிகப்படியான வேலை ஏற்பட்டால் ஈரலில் கடுமையான அழுத்தம் உண்டாகி நம் உடலின் இன்சுலின் சுரப்பை பாதிக்கும். அதோடு ஹார்மோன் மாற்றம் ஏற்பட்டு அதிகப்படியான உணவை உட்கொள்ள செய்யும். ஏற்கனவே ஜீரண மண்டலத்தை சிதைத்த சர்க்கரை ரசாயனம் அதிகமான உணவுகளை ஜீரணிக்காமல் கொழுப்பாக சேர்க்கும். ஒயிட் சுகரில் உள்ள அளவுக்கு அதிகமான அமிலத்தன்மையால் உடல் சோர்வடையும். அதை சமன் செய்ய எலும்புகள் மற்றும் பற்களில் உள்ள கால்சியம் சத்து உறிஞ்சப்படும். இதன் காரணமாக பல் மற்றும் எலும்பு தொடர்பான நோய்கள் வரும். ஒயிட் சுகர் உள்ள இனிப்பு உணவுகளை அதிக அளவு உண்பவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். நம் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதால் உடலில் உள்ள pH எனப்படும் அமில மற்றும் கார நிலைகளின் சமன்பாட்டை வெகுவாக பாதிக்கும். pH சமன்பாட்டின் அதிகரிப்பால் நம் உடலின் அடிப்படை செல் அமைப்பே சீர்குலையும். இப்பிரச்சனை நம்மை மட்டுமின்றி நம் சந்ததியினருக்கும் உடல் உபாதைகள் தொடரும். மூளை சுறுசுறுப்புடன் செயல்பட மிகவும் அவசியமானது விட்டமின் ஏ. அதிக ஒயிட் சுகர் நம் உடலில் சேரும்போது அவை விட்டமின் ஏ சத்தை உறிந்து விடுவதால் மூளையின் திறன் குறைகிறது. இதனால் ஞாபகமறைதி, விரைவாக புரிந்து செயலாற்றுவதில் தாமதம் என பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒயிட் சுகரில் உள்ள சில ரசாயனங்கள் நமது உடலில் இன்சுலின் சுரப்பை பாதிக்கிறது. இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. ஒயிட் சுகர் அதிகம் எடுத்துக்கொள்வதால் சேர்ந்து கொண்டே இருக்கும் கொழுப்பு இரத்த ஓட்டத்தை பாதிப்பதோடு இரத்த குழாய்களையும் பாதிக்கிறது. இதனால் மாரடைப்பு உட்பட இதய நோய்கள் ஏற்படும். உடலில் உள்ள செல் உற்பத்தியையும் அதன் இயக்கத்தையும் சர்க்கரை சிதைப்பதால் அதன் சமநிலை சீர்குலைந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். ஒயிட் சுகரை எவ்வாறு தவிர்ப்பது? பழங்களை அப்படியே சாப்பிடுங்கள். முடியாத பட்சத்தில் அதில் ஒயிட் சுகர் சேர்க்காமல் ஜூஸ் போட்டு குடியுங்கள். கடைகளில் உணவுப் பொருள் வாங்கியதும் அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். லேபிள்களில் சர்க்கரை என்று நேரடியாக இல்லாமல் வெவ்வேறு பெயர்களில் கூட அதனை குறிப்பிடப்படும் என்பதால் இனிப்பூட்டிகளின் பெயர்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக சர்க்கரையை எடுப்பதை விட நம்மையும் அறியாமல் மறைமுகமாக எடுக்கப்படும் சர்க்கரையின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பிரெட்டு, பாஸ்தா போன்ற துரித உணவுகளில் எல்லாம் சர்க்கரையின் அளவே அதிகமாக இருக்கும். இப்படி நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் கலந்திருக்கும் சர்க்கரையின் அளவை கணக்கிடுங்கள். இவை எல்லாவற்றையும் விட காலை கண் விழித்ததும் பெட் காஃபி, 11 மணிக்கு ஒரு டீ என்று குடிப்பதை விடுத்து சத்தான ஆகாரங்களை உணவுகளாக உட்கொள்ளுங்கள். நொறுக்கு தீனிகளை தவிர்த்து விடுங்கள். தாது பொருட்கள் மற்றும் வைட்டமின் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளையே அன்றாடம் உணவாக தேர்ந்தெடுங்கள். நிறைய தண்ணீர் குடியுங்கள். அதே போல உடற்பயிற்சிகள் செய்வது, உங்களை சுறுசுறுப்பாக ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொள்வது என எப்போதும் உற்சாகமாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.